ஹலோ கைஸ், நான் உங்கள் எல்லா இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒன் விசஸ் ஒன் ரூம் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். அதுவும் யாரோட ப்ரூ அப்படின்னுட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கில்டு லீடர் ஃபர்ஸ்ட் லெட் பிளேயர் அவரோட தான் விளாண்டுருக்கோம். சும்மா வேற லெவலில் பங்கம் பண்ணார், நானே எதிர்பார்க்கலன்னு சொல்லலாம். ஐயோ, என்னடா இந்த அளவுக்கு மண்டை சட்டாக கொடுக்குற ஃபஸ்ட்டு மேட்சே எனக்கு டசட்டிகள்லையும் ரெண்டாவது மேட்சும் கொடுத்து விட்ருவார். நான் அதோட ஐயோ அவ்வளோதான்டா சிக்கன்டா, அன்னைக்கு சரியான அட்டியை தூக்க போகிறேன்டான்னு நினச்சோம். ஆனால் எப்படிலாம் நம்ம கேம்லேயே பண்ணியிருக்கோம், நம்ம குளோவால் ஸ்பீடு எல்லாமே எப்படி இருக்கும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கடா. ஓகே வச்சிடலாம். சரி ஓகேடா சொல்லலாம். இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் பெல்லைக்க நமக்குமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா நம்ம போகிற வீடியோ போய் நோட்டிஃபிகேஷனாக வரும், நமக்கும் கொஞ்சம் முடிஞ்சளவு சப்போர்ட் கொடுங்க. ஓகேவா? சரி ஓகேடா. அதே இந்த மேட்ச்சில் வந்து நான் இதை பற்றி மட்டுமே நான் பேச வரல, நான் நிறைய அவங்கள்ட்ட பேச வேண்டியது இருக்குது. அதையும் அப்படியே நான் பேசலாம், அப்படியே மேட்ச்சில் விளாண்டுக்கிட்டே அப்படியே பேசலாம்டா. ஓகேவா? நான் தினம் லைவ் பண்ணிகிட்டு இருக்கேன். தினம்னா ஆமாம், கிட்டத்தட்ட கொஞ்ச நாளாக தினம் லைவ் பண்ணிகிட்ருக்கோம். இடையில ஒரு ஷார்ட் விழுந்துருச்சு. சரி ஓகேடா, வேறு லெவலில். ஆனால் நீங்கள் இந்த மேட்ச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னை வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னை ஹெட்டே அடிக்க விட மாட்டார். அந்த அளவுக்கு குளோவால் நீட்டாக போட்டு கடை ஜோன் வர கொண்டு வருவார். அந்த மாதிரி பண்ணுவார், வேறு லெவல் பண்ணிகிட்டு இருப்பார். பாருங்களேன், கிட்டத்தட்ட எல்லா மேட்சுமே லாஸ்ட் ஜோன் வர போகும். செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், யார் அவர் அடிப்பாரா நான் அடிப்பேனா அந்த மாதிரி இருக்குது. இந்த கேப்பில் நான் அடிப்பேனா அவர் அடிப்பாரான்னு இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களே பாருங்கள், உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு நான் சொல்ல. ஓகேவா? நம்மளும் தனம் வந்து அப்படியே லைவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கடா. ஓகேவா? சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நானும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மேலே வருவேன். அன்றைக்கி நான் உங்கள் மூலம்தான் நானும் மேலே வந்தேன்னு சொல்லிட்டு நீங்களும் சந்தோஷப்பட்டுக்கலாம், நானும் கண்டிப்பாக சந்தோஷப்படுவேன். ஓகேவா? சரி ஓகேடா, கொஞ்சம் முடிஞ்சளவு சப்போர்ட் கொடுங்க எனக்கு. கண்டிப்பாக நானும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பெரிய அளவு வருவேன். ஓகேவா? அதே மாதிரி நம்மளும் வந்து, நான் வந்து உங்கள்கிட்ட வந்து சும்மா வந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க, நான் கேட்கல. என்டையும் திறமை இருக்கடா, நானும் வந்து மொபைல் பிளேயர் தான், அது உங்களுக்கே தெரியும். ஒன் டாப் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் கொடுப்பேன், அது உங்களுக்கே தெரியும் நானும் நினைக்கிறேன். எனக்கும் ஒரு ஸ்கில் பிளேயருக்கு வந்து சப்போர்ட் கிடைக்குமே எனக்கு தெரியல. அதுவும் நான் வந்து ஸ்கில் பிளேயர் கிடைக்குமா என்னென்னு தெரிலன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வாய்ஸ் கொடுத்து நம்ம வந்து கொடுக்கலாம், கொஞ்சம் ஃபன்னாக பேசி கொடுக்கலாம். அந்த மாதிரி அக்கடுத்து லைவ் லைவ் நம்ம வந்து நல்லா பேசி நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு அப்படியே பண்ணலாம். அந்த மாதிரி தான் சொல்லலாம், நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கும் முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் கொடுங்க. ஓகேவா? சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நானும் நல்ல ஒரு கேம் பிளே எல்லாமே கண்டிப்பாக கொடுப்பேன். லைவ் ஸ்ட்ரீம் தான் முடிஞ்சளவு கொடுக்கலான்னு இருக்கேன். ஆனால் என்னோடய மொபைல் நெட்டில் தான் நான் வந்து லைவ் ஸ்ட்ரீமு எல்லாமே பண்ணுறேன்டா. ஓகேவா? அதனால் நமக்கு வந்து கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது, அது நம்ம எதுவுமே பண்ண முடியாது, குவாலிட்டி கம்மியாக இருக்குது. ஆனால் ஒரு நாள் நல்ல ஒரு சப்போர்ட் கிடச்சி நம்மளும் வந்தோம்னா கண்டிப்பாக நான் நல்ல ஒரு குவாலிட்டியில் நல்ல ஒரு இதில் கண்டிப்பாக வந்து நான் கொடுப்பேன். ஓகேவா? அதனால் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வச்சு எப்படி சொல்கிறது, நான் அவ்வளோதான், நான் அத்தான்டா சொல்லலாம் கேட்குறேன், எனக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுங்க. ஓகேவா? ரோகராஜலம் பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ட்ராக்டரில் ஒரு ஹெட்ஷாட் அடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். முடிஞ்சு நல்லா பார்த்தீங்கன்னா நான் இந்த இதெல்லாம் அதிகமாக ஹெட்டே அடிச்சிருக்க மாட்டேன்னு சொல்லலாம். ஒரு மூமெண்ட் வேணால் கொடுத்துருப்பேன், நீங்கள் அது மூமெண்ட்டு கொடுத்தேனா இல்லை நீங்கள் தான் சொல்லணும். பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு ஹெட்டு விழுந்துச்சு, நல்லா இதே மாதிரி தான் ஹெட்டு செம்ம மிஸ் ஆச்சு. ஆனால் ரெட் அந்த ரெட் கலரில் அடிக்கும்ல அதுவும் விழுகுது, ஆனால் எல்லோ கலர்லேயும் அடித்து உடம்புல விழுந்துருது, என்ன பண்ணுறது? பாருங்களேன், லாஸ்ட் ஜோன் வர தான் எல்லா மேட்சுமே நம்மளை வந்து லாஸ்ட் ஜோன் வர கொண்டு வந்துடுறாரு, எப்படியாச்சும் கொண்டு வந்துடுறாரு. நான் ஷார்ட்ரேஞ்சிலேயே எட்டடியை பார்ப்பேன், ஆனால் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் அவரவு நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இன்ட்ரோலேயே எவ்வளோ ஷார்ட் ரேஞ்சில் அடிச்சிருப்பாரு உங்களுக்கே தெரியும். அந்த பொச்சி நாக்களையும் நினைக்கிறேன் சரியான ஷார்ட் ரேஞ்சு, ஜோன் எல்லாமே முடிஞ்சிச்சு. அந்த இடத்துல செம்ம ஓபி கொடுப்பாரு. பார்த்தீங்கன்னா நம்மளும் ஒரு ஓபி வேறு லெவலில் கொடுத்துருந்தோம் மாட்டானா சாகலை. சரி ஓகேடா சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோவில் போட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வருவார். பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து லாஸ் ஒன்றால் ஹெட்டு அடிக்க முடியல. நான் நினச்சேன் சே பயவுளே அடித்தா போதும் இவரை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். வேறு லெவலில் நம்மளும் அடித்தாச்சு. இதுவாக நம்மளோட கில்டு லீடர் இதில் ஐயோ கில்டு லீடரில் அதனால் அடித்தா போதும் அப்படின்ட்டு எப்படியோ அடித்தோண்டா சாமி அப்படின்ட்டு. ஆமாம், நான் இன்னொன்று சொல்லலை, தலையனோட பெட்டு வேற கட்டியிருந்தோம். நீ ஜெஜா அதுன்னு நான் ஜெஜா அதுன்னு அது என்னன்னே சொல்லலை. டாப் அப் வேணால் பண்ணி விடலாம், அது என்ன டாப்புன்னு நாங்கள் சொல்லிக்கவே இல்லை. ஓகேவா? சொல்லலாம்.
அது வந்து ஏதாச்சும் எப்பயாச்சும் உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குமா நீங்கள் பண்ணி விடணும், நீங்கள் ஏன்ட்டு இருந்தால் நான் பண்ணி விடணும் அந்த மாதிரி பேசிக்கிட்டேன். ஜஸ்ட்டு ஒரு நான் வந்து ஏன்ட்ட கேட்டால் என்கிட்ட கண்டிப்பாக கிடையாது, நான் ஜெயிச்சிடேன் எப்படியோ நம்ம ஜெயிச்சிருவோம் அவனோட ஒரு நம்பிக்கையில் பெட்டாக கட்டினேன். நம்ம ஜெயிச்சாச்சு, சரி தலைவர் ஏதாச்சும் நமக்கு டாப்அப் பண்ணி விடுவார் ஓகேவா. சரி ஓகே தலை, நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்மள தான் அடிச்சிருப்போம், பங்கமாக அடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து நம்ம நல்ல மனுஷனாக இருப்பார், உங்களுக்கு வேகமாக இங்கே வந்துட்டார், நம்ம அங்கே ஜோனில் மாட்டிக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா ஹெட்டே எனக்கு அவ்வளோவா ஏறவே இல்லை, ஏன்னே தெரியல. ஆனால் நேற்று லைவெலாம் ஈவினிங் பார்த்துருந்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து நாங்கள் நேற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு மதியம் போல் விளாண்டது, ஆனால் நேற்று லைவில் வந்து வேறு லெவல் ஓப்பியாக இருந்தது, சொல்லும் வேறு லெவல் மேட்சாக இருந்துச்சு. ஓகேடா இந்த வீடியோ அவ்வளோதான், இது லாஸ்ட் ரவுண்டு, நீங்கள் முடிஞ்ச அளவு சப்போர்ட் கொடுங்கடா ஓகேவா, கண்டிப்பாக சப்போர்ட் கொடுத்துக்கோ. ஏ வேறு லெவல் ஓப்பியா செலவு பார்த்தீங்களா, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. சரி ஓகேடா செலவம் முடிஞ்ச அளவு சப்போர்ட் கொடுங்க, கண்டிப்பாக நானும் ஒரு நாள் மேலே வரவேன் ஓகேவா. பார்த்தீங்கன்னா தலைவன் கரெக்டாக முடிச்சு விட்றோம்னு நினைக்கிறேன். அதுவும் கெட்டு அடிக்கிறான்னு பார்த்தா தலையை அவாட்டு ஓடுவா பாருங்களேன், நான் க்ளோவில் போட்டு நின்றுவே நினச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டேன் சரியான சரின்னு சொல்லிட்டு மண்டேடியெலாம் அடிக்கலாம் பார்த்தா உடம்புல வாங்கிறச்சு. ஓகடாச்சலம் நம்ம எப்படியோ ஜெயிச்சிட்டோம் ஓகேவா. சரி ஓகடாச்சலம் கொஞ்சம் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு அப்படியே பெல்லைக்கனுக்குமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களோட சப்போர்ட் எப்பயுமே கொடுங்க ஓகேவா. இதில் நம்ம மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள், ஆனால் ஹெட்ஜாக நம்ம அடிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். சரி ஓகேச்சலாம் நாளைக்கு ஒரு வீடியோவில் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை காய்ஸ், லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ கைஸ். படாச்சலம் பை காய்ஸ், பை 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 பை, லவ் யூ காய்ஸ், பை லவ் யூ கைஸ்.